சென்னை விமான நிலையத்தில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சினிமா பாணியில் அதிரடியாக செயல்பட்டு இலங்கையிலிருந்து விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட ரூபாய் 3.3 கோடி மதிப்புடைய 5.5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இலங்கையை சேர்ந்த 2 கடத்தல் பயணிகள், தனியார் விமான நிறுவனத்தின் பிக்அப் வேன் டிரைவர், பிரபல கடத்தல் கும்பலின் தலைவர் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தல் பயணிகளின் பைகளை கன்வேயர் பெல்ட்டில் ஏற்றாமல் விமான நிறுவன பிக்அப் வாகனத்தில் ஏற்றிய விமான நிறுவன டிரைவரை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர். இலங்கையிலிருந்து சென்னை வரும் தனியார் பயணிகள் விமானம் ஒன்றில் பெருமளவு தங்கம் கடத்தி கொண்டு வரப்படுவதாகவும், அந்த தங்கத்தை சுங்க சோதனை இல்லாமல் வெளியில் எடுத்து செல்வதற்கு அந்த தனியார் விமான நிறுவன பிக்அப் வாகனத்தை இயக்கும் டிரைவர் துணையுடன் இது நடக்க இருப்பதாகவும், சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்படை அதிகாரிகள் இன்று அதிகாலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்தனர். சென்னை விமான நிலைய PCAS எனப்படும் விமான பாதுகாப்பு அதிகாரிகளிடம் சிறப்பு அனுமதி பெற்று விமான நிலையை ஓடு பாதைக்கே சென்று காத்திருந்தனர். மேலும் இந்த மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்படை அதிகாரிகள் அனைவரும் சாதாரண உடையில் இருந்ததால் விமான நிலையத்தில் அவர்கள் மீது யாருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் அந்த தனியார் பயணிகள் விமானம் என்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:20 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலைய பகுதியில் வந்து தரை இறங்கியது. பயணிகள் ஏரோ பிரிட்ஜ் மூலம் விமானத்தில் இருந்து வெளியேறி குடியுரிமை சோதனை பிரிவிற்கு சென்றனர். அந்த விமானத்தில் வந்த பயணிகள் உடைமைகள் விமானத்தில் இருந்து கன்வேயர் பெல்ட் மூலம் அந்த விமான நிறுவனத்தின் பிக்அப் வாகனத்திற்கு வந்து கொண்டிருந்தது. அந்த பிக்அப் வாகனத்தை இயக்கும் டிரைவர் ராஜ்குமார் என்பவர் அதில் 2 பயணிகளின் சிறிய பைகளை மட்டும் எடுத்து பிக்அப் வாகனத்தில் டிரைவர் இருக்கை அருகே கொண்டு போய் வைத்தார். இதை ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்த மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதிரடியாக விரைந்து செயல்பட்டனர். பிக்அப் வாகனத்தில் ஏறி டிரைவர் மறைத்து வைத்திருந்த 2 பைகளையும் எடுத்து சோதித்தனர். அதனுள் தங்க கட்டிகள் மற்றும் தங்க பிஸ்கெட்டுகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். 2 பைகளிலும் 5.5 கிலோ தங்கம் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 3.3 கோடி. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தங்க கட்டிகள் பேஸ்டை பறைமுதல் செய்தனர். தனியார் பிக்அப் வாகன டிரைவர் ராஜ்குமாரை கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து அவரை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அலுவலகம் கொண்டு வந்து தீவிரமாக விசாரித்தனர். அப்போது இதே விமானத்தில் இலங்கையிலிருந்து இலங்கையை சேர்ந்த முகமது அக்ரம், முகமது வாசிம் ஆகிய 2 பயணிகள் இந்த தங்க கட்டிகளை கடத்தி வந்ததாகவும், அவர்கள் சர்வதேச விமான நிலையத்தில் குடியுரிமை சோதனை மற்றும் சுங்க சோதனை பிரிவுகளில் சோதனைக்காக நிற்பதாகவும் கூறினார். மேலும் சுங்க சோதனை இல்லாமல் வெளியில் எடுத்து சென்று விமான நிலையத்திற்கு வெளியில் வைத்து அவர்களிடம் இருந்த தங்க கட்டிகளை ஒப்படைக்க இருந்ததும் தெரிய வந்தது. உடனடியாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதிரடியாக செயல்பட்டு விமான நிலையத்திற்குள் குடியுரிமை சோதனையை முடித்துவிட்டு சுங்க சோதனைக்காக தரைத்தளத்திற்கு இறங்கி வந்த கடத்தல் பயணிகள் முகமது அக்ரம், முகமது வாசிம் ஆகிய 2 பேரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அதன் பின்பு மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் 3 பேரையும் சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று மேலும் தீவிரமாக விசாரித்தனர். அப்போது சென்னையை சேர்ந்த ரியா புதீன் என்ற பிரபல கடத்தல் கும்பலின் தலைவன் ஏற்பாட்டில் இந்த கடத்தல் தங்கம் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்தது என்று தெரிய வந்தது. மேலும் இலங்கை சென்ற கடத்தல் ஆசாமிகள் இருவரும் இந்த கடத்தல் தங்கத்தை கொண்டு சென்று ரியா யூதனிடம் கொடுக்க இருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்படையினர் இன்று பிற்பகல் கடத்தல் கும்பல் தலைவன் ரியா யூதினை சென்னையில் வைத்து கைது செய்தனர். மேலும் கடத்தல் கும்பல் தலைவன் ரியா யுதீன் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கடத்தல் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 2 மாதங்களுக்கு முன்புதான் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் இதேபோல் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் என்றும் தெரிய வந்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட 4 பேரிடமும் மேலும் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர். கடத்தல் சம்பவத்திற்கு மேலும் யாரையாவது துணை செய்தார்களா என்றும் தீவிர விசாரணை நடக்கிறது. சினிமா பாணியில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதிரடியாக செயல்பட்டு விமான நிலையத்தில் ரூபாய் 3.3 கோடி மதிப்புடைய 5.5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்வதோடு இலங்கையை சேர்ந்த 2 கடத்தல் பயணிகள், தனியார் விமான நிறுவனத்தின் பிக்அப் வேன் டிரைவர், பிரபல கடத்தல் கும்பலின் தலைவன் ஆகிய 4 பேர் கைது செய்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.